வீடியோவை பார்த்துட்டு இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் 3 சென்ட் லேண்டில் கட்டியிருக்க ஒரு அழகான 3BHK செமி ஃபர்னிஷ்ட் டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த வீட்டோட ஹைலைட்டிங்கான விஷயம் என்னென்னா, அதிகப்படியான 3 சென்ட் இடம் கிடச்சிருக்கனால 2 கார் 4 2-வீலர் நிறுத்திக்கிற மாதிரி பார்க்கிங் ஸ்பேஸ், மேசிவான லிவிங் ஹால், இல்லத்தரசிங்களுக்குலாம் பிடிச்ச மாதிரியான டைனிங் கம் கிச்சன், 2 மாஸ்டர் பெட்ரூம், 1 கிங்சைஸ் பெட்ரூம்னு எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு இந்த வீட்டை வசதியை கட்டியிருக்காங்க. அது போக இந்த வீட்டோட மெயின் டோரை டபுள் சைட் ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி ட்ரெடிஷ்னல் டைப்பில் டீக்வுட்டில் ரெடி பண்ணியிருக்கிறதும், டெரஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி சின்னதாக ஒரு ஓடிஎஸ் கொடுத்து கட்டியிருக்கிறது, இது எல்லாமே இந்த வீட்டோட ஹைலைட்டிங்காக அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு, என்ன ப்ரைஸில் கொடுக்குறாங்க, இது எல்லாமே டீட்டெயிலிங்காக வீடியோவில் ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஷோவில் பார்க்க வந்திருக்க இந்த வீடு மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 3.5 சென்ட், 30 அடி அகலமாகவும் 50 அடி நீளமாக அமைஞ்சிருக்கு. வீட்டை இன்னர் ஸ்டார்கேஸ் கொடுத்து டியூப்ளக்ஸ் மாடலில் 2250 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு மேஜராக லைட் க்ரீன், 1 சைட் கார்னரில் உட்டன் கிரெயின்ஸ் வச்ச மாதிரி பெயிண்டிங் ஒர்க், யூ ஷேப்லேயும் எல் ஷேப்லேயும் பெரிய பார்டர் ஒர்க்கில் வச்சு, அதில் நேச்சுரல் ஸ்டோன் டிசைனில் டைல்ஸ் ஒர்க், நிறைய கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட்டில் மாட்டி வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை யூனிக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட மெயின் கேட், ஃபோல்டபிள் கேட்டாக கொடுத்து ஹெவியான மெட்டலை ரெடி பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணதும் உள்ளே என்ட்ரு ஆன உடனே வீட்டோட போர்ட்டிக்கோ, இதோட அளவு 18x18. போர்ட்டிக்கோட 2 சைடு வாலையுமே லைட் வித் டார்க் கலரில் பார்டர் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து 2x4 ரெக்டிஃபை டைல்ஸை லே பண்ணியிருக்காங்க. பார்க்கிங்கோட சீலிங்லேயும் சன்சர்லேயும் நிறைய கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட் மாட்டி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. போர்ட்டிக்கோட ஃப்ளோரிங்க்கு ப்ரௌன் கலரில் செக்டு டிசைன் டைப்பில் கார் பார்க்கிங் ஹெவிடி டைல்ஸை லே பண்ணியிருக்காங்க. போர்ட்டிக்கோட லெஃப்ட் சைடில் சிட் அவுட் ஏரியா அமைச்சு கொடுத்து அதில் 2 படிக்கட்டு ஏறி போகிற மாதிரி ஸ்டெப்ஸ் பிளான் பண்ணி அதில் கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட் லே பண்ணியிருக்காங்க. இந்த சிட் அவுட் ஏரியாவோட அளவு 5x8. சிட் அவுட் ஏரியாவோட கடைசியில் இந்த வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னர் ஜலமூலையில் வீட்டுக்கான போர்வெல்லு வாட்டர் சம்பா அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட மெயின் டோர், வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. நிலவு கதவு ரெண்டையுமே தேக்கு மரத்தில் செஞ்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டோரோட 2 சைட்லேயுமே கலர்டு கிளாஸ் கொடுத்து டபுள் சைட் ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி ட்ரெடிஷ்னல் டைப்பில் ரெடி பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரு ஆனதும் வீட்டோட லிவிங் ஹால், இதோட அளவு 16x16. ஹாலோட ஃப்ளோரிங்க்கு லைட் கலர் யூஸ் பண்ணி 2x4 ஹை கிளாஷி ஃபினிஷிங் வெர்டிஃபை டைல்ஸை லே பண்ணியிருக்காங்க. ஹாலோட சீலிங்கில் ஜிப்சம் போர்டு வச்சு பாக்ஸ் டைப்லேயும் சர்க்கிள் டிசைன்லேயும் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி அதில் அக்ரிலிக் ஷீட் வச்சு உட்டன் பேனலிங் ஒர்க்கோட டிசைன் ஒர்க்கும் ஸ்பாட்லைட் சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸும் செஞ்சுருக்காங்க. ஹாலோட வெளிச்சத்துக்கும் காற்றோட்டத்துக்கும் ரைட் சைட் கார்னரில் ஒரு ஃப்ரெஞ்ச் யூபிவிசி விண்டோவும் ஒரு நார்மல் யூபிவிசி விண்டோன்னு மாட்டியிருக்காங்க. இது ஹாலோட 1 சைட் கார்னரில் அமைஞ்சிருக்க மல்டிமீடியா டிவி யூனிட், லைட் வித் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் ரெடி பண்ணி கீழே செட்டப் பாக்ஸ் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட 1st மாஸ்டர் பெட்ரூமோட டோர். நிலவு சார்லூரில் கொடுத்து டோரை நீட்டான டிசைனில் ரெடிமேட் ஃபஸ்ட்டை புட்டன் டோராக மாட்டியிருக்காங்க. இந்த 1st பெட்ரூம் சவுத் வெஸ்ட் கார்னர் கன்னிமூலையில் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட அளவு 10.5x16. பெட்ரூமோட ஃப்ளோரிங்க்கு 2x4 கிளாஷி ஃபினிஷிங் வெர்டிஃபை டைல்ஸும், 2 லெவலில் ஆர்சிசி லேப்டும், வென்டிலேஷனுக்கு 2 சைடு வால்லையுமே 2 பெரிய யூபிவிசி விண்டோவை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது இந்த 1st மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூமோட டோர். ஸ்ட்ராங்கான ஃபைபர் டோர் கொடுத்து மாட்டியிருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 4.5x7.5. ஃப்ளோரிங்க்கு லைட் கலரில் ஆன்டிஸ்கி டைல்ஸும், வாலுக்கு 3D டிசைனில் கிளாஷி ஃபினிஷிங் செராமிக் டைல்ஸாக லே பண்ணியிருக்காங்க. அது போக கீசருக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் கஸ்டமர் இந்த வீடு புக் பண்ணதுக்கப்புறம் பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி கொடுத்துருவாங்க. லிவிங் ஏரியாவை க்ராஸ் பண்ணி கிச்சன் அண்ட் டைனிங் ஏரியா போகிற என்ட்ரன்ஸில் உட்டன் பேனலிங் ஒர்க் செஞ்சு ஷோகேஸ் பீசஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த கிச்சன் கம் டைனிங் ஏரியாவோட மொத்த அளவு 21x16. கிச்சன் ஏரியா இந்த வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னர் அக்னி மூலையில் அமைஞ்சிருக்கு. கவுண்டர் டாப்பை எல் ஷேப்பில் ரெடி பண்ணி அதில் கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட்டும், கவுண்டர் டாப்புக்கு கீழே ஃபுல்லாமே ஆயில் புல்லோட்ரு பிளேட்ஸ் அண்ட் வெசல்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி மாடுலர் கிச்சன் செட்டப் பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப்போட லெஃப்ட் சைடில் சிங்கை SSTல கொடுத்து அதுக்கு மேலே ஈஸ்டர்ன் சைட் வாலில் வாட்டர் பியூரிஃபையர் மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸும், வென்டிலேஷனுக்கு 2 UPVC விண்டோவை மாட்டியிருக்காங்க. அது போக கிச்சனோட வால்ஸில் உட்டன் பீடிங் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து 2x4 கிளாஷி ஃபினிஷிங் வெர்டிஃபை டைல்ஸாக லே பண்ணியிருக்காங்க.
கிச்சனோட பேக் சைட் வாலில் க்ராசரிஸில் வச்சுக்கிற மாதிரி ஒரு டால் யூனிட்டும், இண்டர் லெவலில் ஆர்சிசி லேப்டாப் எல்லாமே லேப் கபோர்டு இருக்கும். அதுக்கு கீழே டபுள் சைடு ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி நிறைய ஸ்டோரேஜ் யூனிட்டோட க்ராசரிஸ் வச்சுக்கிற மாதிரி கபோர்டு செஞ்சுருக்காங்க. கிச்சனில் சமைச்ச ஃபுட்ஸ் எல்லாம் டைனிங் ஏரியாவுக்கு ஈஸியாக சர்வீஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு கிரானைட் கவுண்டர் டாப் ஒன்று கொடுத்து, அதுக்கு மேலே எல் டைப்பில் ஹேங்கிங் லைட் மாட்டிக்கிற மாதிரி டிசைன் உட்டன் பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிச்சனோட ஒன் சைட் கார்னரில் செராமிக் ஹேண்ட் வாஷ் பேஷன் ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸும், வென்டிலேஷனுக்கு ரெண்டு விண்டோ ஒன்று கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாவோட லெஃப்ட் சைடில் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி பூஜை கேபினட் அமைஞ்சிருக்கு. சிஎன்சி லேசர் கட் டிசைன்ஸோட டபுள் சைட் ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி உட்டன் டோர் கொடுத்து, உள்ளுக்குள்ளே பூஜை திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி நிறையா உட்டன் பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது டைனிங் ஏரியாவிலேருந்து யூட்டிலிட்டி ஏரியாவுக்கு போகிறக்கான உட்டன் டோர். இந்த யூட்டிலிட்டி ஏரியாவோட ரைட் சைடில் இந்த வீட்டுக்கான அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 6x4 இந்தியன் கிளாசட் டைப். வீட்டோட ஃப்ரண்ட் சைட் போர்டிகோ வழியாக வந்து கூட இந்த யூட்டிலிட்டி ஏரியாவுக்கு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஹாலில் இருக்க ஸ்டார்கேஸ்க்கு கீழே யூபிஎஸ் இன்வெர்டரில் வச்சுக்கிற மாதிரி ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்து, அதுக்கான டோரை ஷோகேஸ் பீசஸில் வச்சுக்கிற மாதிரி அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறக்கான ஸ்டார்கேஸ். ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாமே கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட்டும், ஹேண்டில்ஸை எஸ்எஸ்டியில் மாட்டியிருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனதும் லெஃப்ட் சைடில் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட செகண்ட் கிங்ஸஸ் பெட்ரூம். இதோட அளவு 16x16. இந்த பெட்ரூமோட ஃப்ளோரிங்க்கு ஒயிட் கலரில் 2x4 ஹை கிளாஷி ஃபினிஷிங் வெட்டிபை டைல்ஸும், வால்ஸுக்கு ஃபுல்லாமே பிரைட்னஸ் அதிகமாக கிடைக்கிற மாதிரியான லைட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் கிடச்சிருக்காங்க. வென்டிலேஷனுக்கு 2 யூபிவிசி விண்டோவும், லிண்டர் லெவலில் ஆர்சிசி லேப்டும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது கிங்ஸஸ் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 5.5x4. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கு லைட் கலரில் ஆன்டிஸ்கி டைல்ஸும், வாலுக்கு டார்க் வித் லைட் கலரில் கிளாஷி ஃபினிஷிங்கில் செராமிக் டைல்ஸை லே பண்ணியிருக்காங்க. அது போக கீசருக்கு ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொடுத்து, பாத்ரூமுக்கு தேவையான பைப் ஃபிட்டிங்ஸ், ஹேண்ட் வாஷ் பேஷின், வெஸ்டர்ன் கிளாசட், இது எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸில் கஸ்டமர் இந்த வீடு புக் பண்ணதுக்கப்புறம் மாட்டி கொடுத்துருவாங்க. இது இந்த வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனி ஏரியா. இதோட அளவு 5.5x8. ஃப்ளோரிங்க்கு உட்டன் கிரெயின்ஸ் வச்ச மாதிரி மேட் ஃபினிஷிங் வெர்டிஃபை டைல்ஸை லே பண்ணியிருக்காங்க. பால்கனி ஏரியாவோட ஃப்ரண்ட் சைடில் கலர்டு டஃபன் கிளாஸ் கொடுத்து, ஹேண்ட்ரெல்ஸை எஸ்எஸ்டியில் மாட்டியிருக்காங்க. சீலிங்லேயும் கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் பேசேஜை கிராஸ் பண்ணி இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட தேர்ட் மாஸ்டர் பெட்ரூம். இந்த பெட்ரூமோட அளவு 10x16. பெட்ரூமோட வென்டிலேஷனுக்கு ஒன் சைட் வால்லேயே 2 யூபிவிசி விண்டோவும், லிண்டர் லெவலில் ஆர்சிசி லேப்டாப் அமைச்சு கொடுத்து, வால்ஸுக்கு எல்லாமே லைட் கலரில் பெயிண்டிங் இருக்கும், ஃப்ளோரிங்க்கு 2x4 ஹை கிளாஷி ஃபினிஷிங் வெட்டிபேட்டர்ஸை லே பண்ணியிருக்காங்க. இது தேர்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 4x3x7. பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கி டைல்ஸும், வாலுக்கு கிளாஷி ஃபினிஷிங்கில் செராமிக் டைல்ஸை லே பண்ணியிருக்காங்க. அது போக பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் கஸ்டமர் இந்த வீடு புக் பண்ணதுக்கப்புறம் பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து ஓப்பன் பால்கனி ஏரியாவுக்கு போகிறக்கான உட்டன் டோர். இந்த ஓப்பன் பால்கனி ஏரியாவோட ஃப்ளோரிங்கில் 3D டிசைனில் மேட் ஃபினிஷிங் டைல்ஸும், ஒன் சைட் கார்னரில் வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இது ஓப்பன் பால்கனி ஏரியாவிலேருந்து டெரஸுக்கு போகிறக்கான ஸ்டார்கேஸ். ஸ்டெப்ஸை ஃபுல்லாமே காங்கிரீட்டில் கொடுத்து, ஹேண்டில்ஸை பிரிக்லேயே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை ஃபுல்லாமே ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் ரெடி பண்ணியிருக்காங்க. வேணும்னா இதே மாதிரி மேலே இன்னொரு ஃப்ளோர் எடுத்துக்கலாம். டெரஸோட ஒன் சைட் கார்னரில் துணி துவைக்கிறதுக்கான ப்ரொவிஷனும், அதுக்கு பக்கத்தில் காங்கிரீட் ஸ்லாப் அமைச்சு கொடுத்து 1000 லிட்டர்ஸில் 2 சிண்டெக்ஸாக மாட்டி கொடுத்துருவாங்க. இது டெரஸ்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி ஓடிஎஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு கோயம்புத்தூர் சரணம்பட்டி கீரநாத்தம் ஐடி பார்க் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. லேண்ட் ப்ளஸ் பில்டிங்கோட சேர்த்து இந்த வீட்டை
95 lakhs ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க நெகோஷியபிள். இந்த வீட்டை பற்றி மற்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், மறக்காமல் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீட்டுக்கு 10 எவ்வளோ மார்க் கொடுக்கலான்னு சொல்லி கமெண்டில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அப்படியே இது நம்ம வீடு சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.